வணக்கம் நண்பர்களே, மாஸ்க் அணியாமல் முகத்தில் வாய் மற்றும் மூக்கு மேல் படம் வரைந்து மாஸ்க் அணிந்தது போல வேடமிட்டுக் கொண்டு வணிக வளாகத்திற்கு சென்ற இரண்டு பெண்களின் பாஸ்போர்ட்கள் பறிமுதல் செய்த சம்பவம் இந்தோனேஷியாவில் நடந்துள்ளது. இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் இரண்டு பெண்கள் சென்றுள்ளார்கள். மாஸ்க் அணிந்துதான் வர வேண்டும் என்று கட்டுப்பாடு இருந்த நிலையிலும் அந்த இரண்டு பெண்களும் தங்களுடைய முகத்தில் மாஸ்க் அணிவது போன்ற படத்தை வரைந்து சென்றுள்ளார்கள். இதனை முதலில் கவனிக்காத கடை ஊழியர்கள் அதன் பின்பு கவனித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். காவல்துறையினர் விரைந்து வந்து அந்த இரண்டு பெண்கள் மீது நடவடிக்கை எடுத்ததோடு அவர்களுடைய பாஸ்போர்ட்களையும் பறிமுதல் செய்துள்ளார்கள். மாஸ்க் அணிந்து இருப்பது போல் முகத்தில் படம் வரைந்து கொண்டு இந்தோனேஷியா பகுதிக்கு சென்ற இந்த இரண்டு பெண்களும் யூடியூபர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் கொரோனா கட்டுப்பாட்டு விதியை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனாவின் வீரியம் அதிகரித்து வரும் நிலையில் சுகாதாரத்துறையின் கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் இவ்வாறு தண்டிக்கப்படுவது மக்களிடையே ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதாகவும் காணப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.